பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலை மாவு அப்படின்னு எதுவுமே சேர்க்காமல் இப்படி ஒரு சாம்பார் வைக்க முடியுமா? அந்தளவுக்கு டேஸ்ட்டை அள்ளித்தரக்கூடிய இந்த சாம்பார் செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம்தான் செல்லணுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த பொட்டுக்கடலையிலேருந்து நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட கொரகரப்பு இல்லாமல் இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும். கெட்டிகள் இருந்தால் நமக்கு ரொம்ப வந்து திப்பி திப்பியாக ஆயிரும், சாம்பார் நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா கரைச்சி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பில்லை, 2 வந்து வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் 3, 4 நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்ல குறைவான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது நல்லா வதங்கி வரும். இது கூடவே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும், சாம்பார் வந்து சீக்கிரமாக நம்ம வச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வதங்கி வர்ற அளவுக்கு அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடியோடு விட்டுடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 பற்கள் பூண்டை நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி போடுங்க. கட் பண்ண முடியலைன்னா சும்மா நச்சுட்டு 1-2 நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி. உங்கள் கிட்டே நீங்கள் மிளகாய்த்தூள் காரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையோட மாவை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம், கெட்டிகள் இல்லாமல் அதை நல்லா சேர்த்து விட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுப்பு குறைவான தீயில் வைங்க, இல்லைனா கெட்டி ஆயிரும். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலைக்கு 400 ml தண்ணி சரியான அளவாக இருக்கும். ஒரு 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருந்தேன், ஆனால் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போதே நல்லா திக்காயிரும், ரொம்ப கொதிச்செல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு நல்ல மல்லி இலைகளை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஒரு கொதி கொதித்ததுமே அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான, ரொம்பவே ஹெல்த்தியான சாம்பார் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டிலே அவிச்ச இட்லி தாங்க. ஸோ இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். காலையில் இட்லிக்காக வச்சது தாங்க இந்த சாம்பார். நான் இது மிச்சமாயிருச்சு, அப்படியே நான் மதியானம் சூடு பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டேன். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.